வாசிங்க ஒன்னு சாமுவேல் பதினேழு முப்பத்தி மூணு அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோடே தன் சிறுவயது வயது முதல் அவனோ அவனோ தன் சிறுவயது வயது முதல் யுத்த வீரன் என்றான் நல்ல கவனிங்க ஏன் சவுல் அவிசுவாசப்பட்டான் அப்படின்னா அவன் வாயில வர்றதெல்லாம் கோலியாத்த பத்தி விளக்கம்தான் கோலியாத்தை பாரு அவன் பெரிய யுத்த வீரன் சிறு வயதிலிருந்த யுத்த வீரன் அவனோடு யுத்தம் பண்ண முடியாது அவன் பெரிய பராக்கிரமசாலி இப்படி பிரச்சனை குறித்தே பேசுகிறவன் சவுல் அவிஸ்வாசம் வந்தது ஆனா தாவிது அப்படி இல்லை நீங்கள் அதே பதினேழு அதிகாரம் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஏழு வரை வாசித்து பாருங்க கோலியாத்த சாப்டர்ல எடுக்கல தாவிது கோலி தாவி சொல்றான் கோ சவுல் கோலியாத்தை பத்தி பேசுறான் கோலியாத் யுத்த வீரன் அப்படிலாம் பேசும்பொழுது தாவிது என்ன சொல்லிருக்கணும் ஆமாம் ஆமாம் கோலியாத பெரிய யுத்த வீரன் தான் என்றெல்லாம் பேசியிருக்கணும் ஆனால் தாவி இது கோலியாத சாப்டருக்கே கொண்டு வரல உடனே தாவி சொல்கிறான் ராஜாவே நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன வந்துச்சு கரடி வந்துச்சு ஒரு முறை சிங்கம் வந்துச்சு அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் என் தேவனாய் கத்தர் என்னை தப்பு வைப்பார் அப்படி தப்பு வைத்த தேவன் இவன் கைக்கும் என்ன என்ன செய்வார் ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா சவுல் எதை பற்றி பேசுனா பிரச்சனையை பற்றி பேசுகிறான் மாற்றுகிறவரை பற்றி பேசினான் பேசான்வன் பிரச்சனை பற்றி பேச மாட்டான் எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா சார் எனக்கு தேவை தெரியுமா சார் என் பிரச்சனை பெருசு தெரியுங்களா ஐயோ என் குடும்பமே போராட்டத்தில் இருக்குது இவன் அவிஸ்வாசம் உள்ளவன் விசுவாசம் கர்த்தர் மகிமையானது செய்வார் என்று பிரச்சனை குறித்து பேசுவான் இப்போ நல்லா கவனிங்க நீ புரிஞ்சு முன்னாடி சொல்றேன் செங்கட தடையா நிக்குது பின்னாடி பார்வன் பட துரத்துது அவிஸ்வாசம் இஸ்ரோஜன் எதை குறித்து பேசினாங்க எதை குறித்துங்க பேசினாங்க ஐயோ முன்னாடி போன செங்கடல் பின்னாடி போனா பார்வன் படை முன்னாடி போனா சத்துருவோம் பின்னாடி போனா சத்துருவோம் ஐயோ எகிப்துல கல்லறக்குழு இல்லைனா வனாந்தத்தில் கொல்ல வந்து இப்படி செங்கடலை குறித்து பார்வன் படையை குறித்து கல்லறை குழியை குறித்து அவிஸ்வாசம் ஜனம் பேசினது ஆனா மோசே பிரச்சனை குறித்து பேசல பிரச்சனை மாற்றுகிற கர்த்தனை குறித்து பேசுறான் என்ன சொல்றான் நீங்க பதறாதீங்க நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார் அல்லையிலூயா வேதத்தை நாம் தெளிவாகக் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எப்பெல்லாம் தேவஜன பிரச்சனை குறித்து பேசிச்சோ அப்போ கலங்கினது செங்கடலை குறித்து பார்வோம் படையை குறித்து பேசின இசுவஜனம் கலங்கினது ஆனா செங்கடலை பிளக்கிறவர் யுத்தம் பண்ணுகிறவர் ரட்சிப்பை கட்டலிடுகிறவர் எகிப்தியரை இனி காணாதபடிக்கு கவிழ்த்து போடுகிற கத்தரை குறித்து மோசை பேசி நான் செங்கடல் பிளந்தது காணாவில் ரசம் குறைஞ்சு போச்சு மரியாள் சுத்திச்சு எல்லாரும் ரசம் குறைஞ்சிச்சு ரசம் குறைஞ்சிருச்சு பேசினாங்க ஆனா மரிய பாருங்க இயேசு வந்து பிரச்சனை சொல்லிட்டா சொல்லிட்டு வந்து வேலைக்கார பார்த்து சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரோ கல்யாண வீடு ரசம் குறைஞ்சிச்சுன்னு பேசுது மரியாள் சொல்றா இவர் சொல் என்ன சொல்றாரோ மரியாதை வார்த்தை பிரச்சனை குறித்தல்ல அல்ல ரசத்தின் தேவை குறித்தல்ல அல்ல ரசத்தை கொடுக்கிற இயேசுவை குறித்து பேசினது எப்பொழுதுமே பிரச்சனை மாற்றுகிற கத்தலை பேசணும் ஒருவேளை ஏராளமான தேவை இப்ப நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தணும் என்ன செய்யணும்னா ஐயோ நாளைக்கு வருவானே பணம் கொடுக்கணுமே நாளைக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்குது பிள்ளைகள் என்ன செய்வோம் இப்படி பேசாதீங்க நீங்க பேச வேண்டிய வார்த்தை எப்படி இருக்கணும் ரெண்டு பண்ணி திருப்தியாய் போஷித்த கத்தை என்னோடு இருக்கிறார் என் தேவை அவர் சந்திப்பார் அலையலூயாம் இது உங்களுக்கு பைத்திய இருக்கலாம் ஆனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அற்புதத்தை பார்ப்பீர்கள் அலையலூயாம் ஐயோ ரசம் இல்லையா ரசனையான்னு புலம்பாதீங்க தண்ணீரை ரசமாய் மாற்றின கத்தோடைய அற்புதங்களை குறித்து பேசுங்க உங்கள் வாழ்க்கை நெருக்க வரும் பொழுது பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனை குறித்து பேசாதீங்க கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தாரே அதை தியானியங்க அதை பேசுங்க அதை அறிக்கை பண்ணுங்க ஜபத்தில் உட்காந்துட்டு அண்டபிரே எனக்கு நான் என்னப்பா பண்ணுவேன் இவ்வளோ பேர் நெருக்கம் அதை புலம்போது விட்டுட்டு அண்டு விரை கடந்த நாட்கள் தண்ணீரை கடந்தேன் எவ்வளோ பிரச்சனை நின்ற அவமானம் வந்துச்சு என் ஒன்றும் இல்லாமல் போயிடுமோங்கிற சூழ்நிலை வந்துச்சு நீங்கள் எவ்வளோ அற்புதமாக தப்பு வச்சிங்க இங்கே தேவை சந்தித்தீங்களாப்பா அற்புதம் செய்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லி கடந்த நாட்களில் கத்தர் நடத்தின விதத்தை குறித்து விசுவாச வார்த்தைகளை பேசி ஜோமணி பாருங்க இன்றை கத்தர் அற்புதம் செய்வார் அல்லா